ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்னோட நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. கண்டிப்பாக நம்ம வந்து நைட்டுக்கு வந்து ஒரு ஸ்கின் கேர் எடுத்துக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நம்ம வந்து நைட் டயத்தில் நம்மளோட ஸ்கின்க்கு கண்டிப்பாக கேர் எடுத்துக்கணும். அது ஏன் எடுத்துக்கணும், அதனால என்ன யூஸ், கண்டிப்பாக ஏன் ஸ்கின் கேர் வந்து நைட்டில் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் வீடியோவில் லேட்டராக சொல்கிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஹெவியான கோல்டுங்க. ஸோ அதனால் வாய்ஸ் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா பர்பிளில் May 16 to May 20 வரைக்கும் பீட் த ஹீட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போயிட்டுருக்கு. இதில் வந்து ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டுக்கு up to 60% வரைக்கும் ஆஃபர் போகுது. என்னென்ன மாதிரி பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பர்பிள், அப்புறம் வந்து என்ஐபே, எஸ்கியூ, குட் வைப்ஸ், மேக்கப் ரெவல்யூஷன், அடுத்தது வந்து பாம், இந்த மாதிரி நிறைய பிராண்ட்க்கு வந்து போயிட்டுருக்கு. ஸோ வேணுங்கிறவங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன், போய் நீங்கள் செக் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஒரு 3 ரொம்ப சிம்பிளான, ரொம்ப அஃபோர்டபுளான ஸ்கின் கேர் ப்ராடக்டை வச்சு நம்ம வந்து எப்படி நைட்டு ஸ்கின் கேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டுங்க, நைட்டு ஏன் ஸ்கின் கேர் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பகலில் வந்து மேக்கப் போட்டிருப்போம், வெயிலில் போயிருப்போம், நிறைய டஸ்டெல்லாம் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து நைட்டு நம்ம ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம வந்து நைட்டில் எவ்வளோ ரிலாக்ஸாக தூங்குறோமோ அதே மாதிரி நம்மளோட முகத்தில் இருக்கிற அந்த போர்ஸ், துளைகள் இருக்கு இல்லையா, அதுவும் வந்து ஓப்பன் ஆகி ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும். அப்போ வந்து நீங்கள் மேக்கப் உடைய படுத்தீங்கனாலோ இல்லை வந்து உங்களோட ஸ்கின்னை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் படுத்தீங்கனாலோ, உங்களுக்கு நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, நைட்டு நம்ம படுக்கிறப்ப நமக்கு பிம்பிள் இருக்காது, ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறப்ப நிறைய பிம்பிள்ஸ்லாம் வந்திருக்கும். அது வந்து அந்த அழுக்கு வந்து அப்படியே வெளியில் வந்து வர்றது தான் காரணம். ஸோ நைட் வந்து அந்த ஸ்கின்னோட போர்ஸ் வந்து ஓப்பனாக இருக்கிறப்ப நமக்கு வந்து அது கேர் எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நல்ல ஸ்கின் க்ளோவாக, ரொம்ப ஹெல்தியாக, ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபேஸை கிளென்ஸ் பண்ணணும். இன்றைக்கி வந்து நான் குட் வைப்ஸோட க்ரீன் டீ ப்யூரிஃபைங் ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வெளியிலெல்லாம் போயிட்டு வரீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரப் கூட யூஸ் பண்ணலாம். எனக்கு லைட்டாக வந்து பிம்பிள்ஸ் இருக்குது, ஸோ நான் வந்து ஸ்க்ரப் யூஸ் பண்ணலை. ஒரு ரொம்ப நல்ல ஒரு சூப்பரான ஃபேஸ் வாஷ் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து ரொம்ப நேச்சுரல் ப்ராடக்ட் வச்சே யூஸ் பண்ணியிருக்காங்கங்க. ஸோ இதில் வந்து எந்த ஒரு சைட் எஃபெக்டுமே கிடையாது. ஸோ இது வந்து லைட்டாக நீங்கள் மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை வந்து டோனிங்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ வந்து நான் இதை போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட போகிறேன். என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்களுக்கு வந்து ஸ்கின் நல்ல க்ளோவாக இருக்கணும், ஆனால் ஆயிலியாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நீங்கள் இந்த குட் வைப்ஸோட டீ ட்ரீ சிரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது வந்து ஆயிலை வந்து கண்ட்ரோல் பண்ணி நமக்கு வந்து ஸ்கின் வந்து க்ளோ கொடுக்குது. ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ணலாம். இதில் மற்ற பெனிஃபிட்ஸ் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிக்மெண்டேஷனை வந்து இது கம்மி பண்ணுது, டார்க் சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறமா ஃபேஸில் வந்து ரிங்கிள்ஸ்லாம் இருந்தது அப்படின்னா இது வந்து டே பை டே நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்டே வந்தோம்னா அது கொஞ்சம் கம்மி பண்ணுது. இன்னொன்று வந்து நம்ம சிரம் வந்து நைட்டில் யூஸ் பண்ணுறப்ப நம்மளோட அந்த ஸ்கின் போர்ஸ்லாம் வந்து ஓப்பனில் இருக்கும் இல்லையா, ஸோ அப்போ வந்து இந்த க்ரீம் இந்த சிரம்லாம் வந்து உள்ளே பெனிட்ரேட் ஆகி நம்மளோட ஸ்கின்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு க்ளோ கொடுக்குது. ஸோ இதை யூஸ் பண்ணிகிட்டே வரப்ப நம்மளோட ஸ்கின்னில் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்சஸ் கூட இருக்கும். ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள். ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டதே எனக்கு வந்து நல்ல ஸ்கின் வந்து க்ளோவாக இருக்கணும், ஆனால் ஆயிலாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து நீங்கள் இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். இதை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன். இன்றைக்கி வந்து இதை நான் ப்ளைனாக யூஸ் பண்ண போகிறது கிடையாது, ஒரு டே அண்ட் நைட் க்ரீமோடு தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ டேர்ம் டாக் அப்படிங்கிற ஒரு டே அண்ட் நைட் க்ரீமோடு தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த டே அண்ட் நைட் க்ரீமும் சரி அந்த சிரமும் சரி நம்ம வந்து ஃபேஸை வந்து டோன் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து யூஸ் பண்ணணும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து இது எந்த அளவுக்கு பிக்மெண்டேஷன், பிம்பிள்ஸ், அந்த டார்க் சர்க்கிள் எல்லாமே கம்மி பண்ணுதோ அது வந்து நம்ம ஃபேஸை வந்து வாஷ் பண்ணாமல் போட்டோம் அப்படின்னா அதெல்லாம் வந்து அதிகமாயிடும். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்து நல்ல ஃபேஸை வந்து கிளென்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அப்புறமா வந்து இந்த க்ரீம் வந்து யூஸ் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா இது வந்து அது சேம் தான், நல்லா வந்து ஸ்கின்க்கு வந்து ஒரு க்ளோ கொடுக்குது. இன்னொன்று வந்து உங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் எல்லாமே வந்து கம்மி பண்ணும், உங்களோட டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஸ்கின்னோட குவாலிட்டியை வந்து அதிகமாக்குது, நம்மளோட டெட் செல்ஸ் எல்லாமே வந்து
ரிமூவ் பண்ணிடுது. ஸோ இதெல்லாம் தான் வந்து இது பண்ணுது. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து எடுத்தால் போதும். அதே மாதிரி சிரமும் பார்த்தீங்கன்னா ஃபியூ ட்ராப்ஸ் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணணும், அதிகமாக யூஸ் பண்ண வேண்டாம். இதில் எல்லா சிரம்லேயுமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபில்லர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த அளவுக்கு எடுத்திருக்கேன். ஒரு 2 ட்ராப்ஸ் மட்டும், ரெண்டுத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டேன். நம்ம மிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரொம்ப லைட்டாக வந்து ஒரு மசாஜ் பண்ணோம்னாலே அது ஈஸியாக வந்து அப்சர்வ் ஆகிடும். ஸோ ஃபைனலாக நம்மளோட நைட் ஸ்கின் கேரில் நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல தூய விளக்கெண்ணெய். இது வந்து செக்கில் வாங்கினதாக இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. ஸோ விளக்கெண்ணெய் வந்து கண்ணுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லுவாங்க, அது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து நம்மளோட அந்த பிளாக் சர்க்கிள்ஸ் இருக்குல்ல அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடும். உங்களோட ஐலேஷஸ் ரொம்ப ஷைனிங்காக அழகாக இருக்கும். நம்ம உங்களோட ஐ லிட் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஐப்ரோஸ் வந்து நல்லா திக்காக வளரும். இன்னொன்று, நீங்கள் சிஸ்டம்லலாம் உட்காந்து வேலை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்ணில் வந்து அந்த இரிட்டேஷன் இருக்கும். ஸோ நைட்டில் வந்து ஒரு ட்ராப் வந்து நம்ம விளக்கெண்ணெயை வச்சு மசாஜ் பண்ணிட்டு படுக்கிறப்ப அந்த இரிட்டேஷன் எல்லாமே போயிடும், நல்ல தூக்கம் வரும், உங்களுக்கு வந்து உடம்புல உள்ள ஹீட் வந்து குறையும். இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயம் வந்து விளக்கெண்ணெயில் இருக்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ இதை வந்து நான் டெய்லியும் லைட்டாக வந்து அப்படியே வந்து அப்ளை பண்ணிட்டு ஒரு நிமிஷம் வந்து லைட்டாக மசாஜ் கொடுத்துட்டு அப்படியே நான் விட்டுட்டு போய் படுத்துடுவேன். இந்த ஸ்கின் கேர் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் தாங்க ஆகும். ஆனால் இதோட ரிசல்ட் வந்து ஒரு 15-20 நாள் கழித்து நீங்கள் பார்க்குறப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லோரும் கேட்பாங்க, என்ன உன்னோட ஃபேஸ்க்கு நீ யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து ஸ்கின் கேர் பண்ணிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே பிடிக்கும். ஸோ நீங்கள்லாம் இந்த மாதிரி வீடியோஸ் கேட்கறதுனால அது இன்னுமே வந்து ரெகுலரைஸ் ஆகிருக்கு. ஸோ உங்களுக்கு தான் வந்து நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த மாதிரி யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ரிசல்ட் வந்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து ஸ்கின் கேர் வீடியோ வேணுமா அப்படிங்கிறத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.